பிரிஞ்சாலும் சைக்கிள்ல போறது ரொம்ப ஜாலியா இருக்கா? சரி ரோஜா, கீர்த்தி சீக்கிரமா உள்ள போங்க, தேஜா உங்களை கூப்பிட்டுகிட்டே இருந்தா பாருங்க. சரிங்கம்மா. சரி கவிஞ்சலும் வாங்க, நம்ம உள்ள போலாமா? உள்ள போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டுக்கலாமா? புது ட்ரெஸ். சரி வாங்க உள்ள போலாம் நம்ம. சரி வாப்பா, நம்மளும் உள்ள போகலாம். ரொம்ப வலி. ஐயோ ரோஜா, கீர்த்தி சாரி சாரி, எழுந்துருங்க எழுந்துருங்க. என்னத்தை இவ்வளோ வேகமா வரீங்க? போங்க அத்தை, மாலை எடுத்துட்டீங்க. சரி நீங்க உள்ள ஷோ பார்க்கலையா? உங்களுக்கு பிடிச்ச ஷோ போறே அத்தை. ஆமா ஆமா, ரொம்ப போர் அடிக்குது. அது மட்டும் இல்ல, இப்ப விளம்பரம் வேற வந்திருக்கு, நீங்க போய் பாருங்க. சரி சரி நான் போறேன். சரி இன்னும் இந்த ரெண்டு செடிக்கும் தண்ணி ஊத்தணுமா? சரி ஊத்திடலாம். வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நம்மதான் செய்யறதா இருக்கு. சரி சரி ரோஷினி, என்ன பண்றேன்? பார்த்தா தெரியல, செடிகளுக்காக தண்ணி ஊத்திட்டு வரேன். அட நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு தெரியலையே, உனக்கு எதனா தெரியுமா பூஜா? ஆ சரிங்கண்ணா, இந்தாங்க காசு. அட செல்வம், நீங்க தான் வந்திருக்கீங்களா? வாங்க செல்வம், எப்படி இருக்கீங்க? நான் எல்லாம் நல்லா இருக்கேன். சரி பவித்ராமா எங்க, கவின் எங்க, ரோஜா தஜகீர்த்தி எங்கம்மா இருக்காங்க? அவங்களாம் உள்ளதா இருக்காங்க. அடே இது என்ன இவ்வளோ பெரிய பாக்ஸ்ல என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? வாவ், சாக்லேட்டா, கிண்டர் ஜாய், டேரி மில்க், டாக் ஃபேண்டசி, எவ்வளோ சாக்லேட் இருக்கு. சரி இருங்க, நான் இதை போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வரேன். இருங்க இருங்க செல்வம், இதை வச்சு நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? இதை நம்ம மறைச்சு வச்சிடலாமா? ரோஜா தஜகீர்த்தி வந்து அதை கண்டுபிடிக்கட்டும், சூப்பரா இருக்கும். ஆமா ரோஷினி, ரொம்ப ஜாலியா இருக்கும், எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது, ஒளிச்சு வைக்கலாம் வா. சரி சரி நீங்க எதனா பண்ணுங்க, நான் போய் உள்ள பவித்ராவையும் கவினி பாத்துட்டு வரேன். சரி இந்த கிண்ட ஜாய் எடுத்து நம்ம இந்த கட்டியில் கடியில ஒழிச்சு வச்சிடலாம், அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆ ஓகே, இந்த இடத்துலயும் கொஞ்சம் சாக்லேட் தான் வச்சிடலாம். ஓகே ரோஷினி, எல்லாத்தையுமே ஒழிச்சு வச்சாச்சு, இப்ப அவங்களை கூப்பிடலாம். அத்தை அத்தை, அப்பா எங்களுக்கு ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாங்களே, என்ன வாங்கிட்டு வந்தாங்க சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம கிளாசிக் பார்பி ஷோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போகிற பார்பி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஆமாம் ஆமாம், வாங்கிட்டு வந்திருக்காங்க, வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு பிடிச்சி எங்களுக்கு பிடிச்சதான் அதான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு பிடிச்சது இருக்கு பா. ஏ பாருங்களா எங்க போய்
ச்சே இவங்க என்ன டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கறாங்க எல்லாத்துமே. ஆ ஓகே தேஜா, இது எல்லாத்துமே புடிச்சுக்கோ தேஜா. ஆ ஓகே, எப்படியா பத்திரமா வந்துட்டேன். சரி சரி, நீங்க எவ்வளவு கண்டுபிடிச்சாலும் உங்களுடைய ஃபேவரட் ஒரு சாக்லேட் நாங்க ஒளிச்சு வச்சிருக்கோம். கிண்டர் ஜாய் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. என்னது கிண்டர் ஜாய் எங்க இருக்கு? ஆ, இவங்க கட்டில கடையில ஒளிச்சு வச்சிருப்பாங்களா? பாக்கலாமே. ஏ, இங்க தான் பார்க்க கிண்டர் ஜாய் கண்டுபிடிச்சிட்டேன். இங்க டேரி மில்க் இருக்குது. ஏ பாருங்களா, கிண்டர் ஜாய் சூப்பர் சூப்பர். ஏ பாருங்களா, செல்வ மாமா எவ்வளவு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காங்கல, சூப்பர். நினைக்கிறேன் ஓகே, இதில் அப்படி என்ன டாய் கொடுத்துருக்காங்க? என்ன டாய்னே தெரியலையே இது. சரி இருங்க, இதை பிரித்து பார்க்கலாம். ஆனால் இது ஜிராஃப்பா. இந்த ஜிராஃப் இப்போ நம்ம ஒன்று சேர்க்கலாமா இப்போ? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதோடைய பாடியை வந்து செட் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும். அடுத்ததான் இதோடைய தலையும் செட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுக்கு ஒரு ஜிராஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குதுல்ல. இப்படி தூக்கினா பெரிய ஜிராஃப் மாதிரி தெரியுது, இப்படி கீழே இருக்கனா சின்ன ஜிராஃப் மாதிரி தெரியுது. சரி இந்தாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சாக்லேட்டும் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இந்தாங்க ரோஜா தஜா கீர்த்தி, மூணு பேர் சேர்ந்து சண்டை போடாமல் சாப்பிடணும். ஆ சரிங்க சித்தி, கொடுங்க கொடுங்க, சாப்பிட்றேன்.